என்னது திரிஷா அரசியல்ல குதிக்க போறாங்களா என்னடா இது கொடுமை அப்படின்னு பல பேரும் இப்போ ஷாக் ஷாக்காக்குற வகையில ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு ஆமாங்க திரிஷா பாத்தீங்கன்னா அரசியல்ல குதிக்க போறாங்களாம் அதுவும் குறிப்பிட்ட ஒரு கட்சியில ஜாயின் பண்ண போறாங்களாம் அது எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில தான் ஜாயின் பண்ண போறாங்க திரிஷா பாத்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது அவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆவாங்கன்னு பார்த்தா இப்போ அரசியல்ல களமிறங்க போறாங்களாம் அது மட்டும் இல்லாம த்ரிஷாவோட இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்னன்னா அவங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்காக சேவை செய்யலாம் இருக்காங்களாம் இதே மாதிரி தான் நடிகை குஷ்பு அவர்களும் நக்குமா அவர்களும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல தான் இணைஞ்சாங்க அதுல அவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்கலன்ற காரணத்தினாலதான் அடுத்த கட்சி மாத்திட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அதே மாதிரி த்ரிஷாவும் இந்த கட்சியில் இணையறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும் தெரியல ஆனா த்ரிஷா அரசியலுக்கு வந்தாங்கன்னா பதவிக்காக ஆசைப்பட்டு கொடி படத்துல காதலனை கொல்ற மாதிரி இங்க யாரை கொல்ல போறாங்கன்னு தெரியலையேன்ற டாக்ஸும் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொடி படத்தை பார்த்துருப்பீங்க என்னதான் ஹீரோயினா இருந்தாலும் கடைசியா வில்லத்தனத்தையும் இவங்க பண்ணிருப்பாங்க ஸோ தனுஷ் அவர்களுக்கு கத்தியால குத்துவாங்க அதுக்கப்புறமா அவர் பாத்துட்டு விட்டுருவாரு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த படத்துல இருந்துச்சு அந்த படம் மூலியமாவே அரசியல் எல்லாம் என்னன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அதனால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நம்மள அரசியலுக்கு போலாம்ன்ற முடிவுல தான் இருந்தாங்களாம் அதுக்கு இடையில தான் பி எஸ் ஒன்னுக்கான வேலைப்பாடுகள் ரொம்பவே மும்பரமா போயிருக்கு இப்ப பி எஸ் ஒன் மட்டும் இல்லாம இவங்களுடைய அடுத்த படமான சதுரங்க வேட்டை டூ இந்த படம் அக்டோபர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த ரிலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சொல்லி அவங்களோட மேனேஜர் கிட்ட பிரபல சேனல்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேடம் அரசியல பத்தி ஒரு முடி வச்சிருக்காங்க ஆனா என்னன்னு எனக்கும் தெரியாது இப்போ அவங்க ஃபாரின்க்கு போயிருக்காங்கன்னு அவர் பதில் சொல்லியிருக்காருங்க அரசியல் விவகாரம் எல்லாமே த்ரிஷா ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிய வரும் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த ஒரு போஸ்ட் இப்ப தீயா பரவிட்டிருக்கு அதாவது வக்கிர குணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நம்ம பேசறதே ஸ்டாப் பண்ணணும் அப்படி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேருக்குமே அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்குன்னா குப்பையே தன்னை தூக்கி வெளியே போடுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த போஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு சிலருக்கு ஒரு கேள்வியும் வந்திருக்கும் யார் மேல இவங்க இவ்வளோ கடுப்பா இருக்காங்க எதுக்காக யாரை மென்ஷன் பண்ணி இவங்க இப்படி போட்டிருக்காங்க ஒருவேளை திரும்பவும் காதல் தோல்வியா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்குங்க ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு காதல் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராணா கூட அது தொடர்ந்து ப்ரொடியூசர் வருண் மணியம் கூட தான் இருந்திருக்கு அவரு கூட எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க ஆனா ஒரு சில காரணங்களால அதை அப்படியே கால் ஆஃப் பண்ணிட்டாங்க காதலெல்லாம் விழமாட்டாங்கன்னு எதிர்பார்த்தா கடைசியாக காதலில் விழுந்துட்டாங்க போல இருக்கேன்ட்டு இந்த போஸ்ட்டை பார்த்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இவங்க யாருக்காக இந்த போஸ்ட்டை போட்டிருப்பாங்க அண்ட் இவ்வளோ கோபமாகவும் போட்டிருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் சிவாங்கி கன்னடா அட்ராசிட்டியாக ஷேர் பண்ணுறாங்க ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்ட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ ஒரு டான்ஸ் வீடியோ ஒரு ஷாக்கிங் தான் சொல்ல முடியும் ஏன்னா சிவாங்கி அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ ட்ரெயின்ல ஏறி நின்றுட்டு தையத்தையான்னு ஆடிட்டு இருக்காங்க கடந்து விடிய உங்களுக்காக ரேஷ்மா பசு பிளேட் இவங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல அவங்க மூலியமா தான் இப்போ ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு ராதிகான்ற கேரக்டர் மூலியமா வள வந்துட்டு இருக்காங்க அப்படி அந்த சீரியல்ல நல்லா அடக்கம் அடக்கமா புடவலாம் கட்டிட்டு வராங்க ஆனா ரியல் லைஃப்ல எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்க ஸோ இளமை திரும்பதேன் சாங் தான் இவங்களுக்கு போட முடியும் இந்த கெட்டப்புக்கு விஜய் டிவி என்னதான் பிளான் வச்சிருக்காங்க அடுத்தடுத்து பிக் பாஸ் இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப குக் வித் கோமாளி சீசன் போர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கு நடுவுல சின்ன திரை வெள்ளி திரை போட்டுட்டு வராங்க அவார்ட் ஃபங்க்ஷன் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ அண்ணாச்சிய வச்சு ஒரு ஷோவோ பண்ணப் போறாங்களாங்க அதை ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் கொடுத்து அதை படமாக்கணும் அப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காம் அண்ணாச்சியை வச்சு என்ன மாதிரியான ஷோ பண்ண போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா அவரை வச்சு பணம் சம்பாதிக்கணும் முடிவுல இறங்கிட்டாங்க அதனால தான் என்னவோ இப்போ கேபிஒய் சாம்பியன்ஸ் முடிஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா அமுதவானன் செம்மையான ஒரு கெட்ட போட்டிருப்பாரு அது பார்க்கறதுக்கு அப்படியே சரவணா அண்ணாச்சி மாதிரியே இருந்தாரு என்னது அருள் மாதிரியே இருக்காருன்ற கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும் அந்த நட உட்பட அவர் அப்படியே டிட்டோவா பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்க அந்த எபிசோட பார்த்தீங்களா உங்களுக்கு அண்ணாச்சி மாதிரியே தெரிஞ்சுதான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிக்கி கல்றியா நிக்கி ஆதி கூட கல்யாணம் ஆச்சு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுதுன்னு பார்த்தா அவங்களே குழந்தையா மாறி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்காக ஸோ இந்த வீடியோ ரொம்பவே க்யூட்டா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் ட்ரெண்ட் கூடயே சேர்ந்து ட்ரெண்ட் ஆகுறேன் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை நடிகைகள் வந்து போனாலுமே சுக் ஸ்மித்தா அப்படின்ற பேரை யாராலுமே அழிக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கண்களால எல்லாத்தையுமே கட்டி இழுத்துருக்காங்க அவங்கள பத்தின பயோபிக் வந்திருக்குங்க ஆல்ரெடி டர்ட்டி பிக்சர் பார்ட் ஒன் வந்தது இதுல வித்யா பாலன் தான் நடிச்சாங்க அது தொடர்ந்து இப்போ பார்ட் டூவை எடுக்க தயாராயிட்டு இருக்காங்களாம் அதுக்காக தான் ஏக்தா கபூர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட பேசிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்கனா ரனாவத் கிட்ட தான் பேசினாங்களா என்னமா இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறோம் உங்களுக்கு நல்ல ஃபேம் கிடைக்குமே நடிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஐயோ நானும் அதுல நடிக்க மாட்டேன்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாங்க அதனால சரி நீ விடுமா விடுமா நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம் திரும்ப இன்னும் ரெண்டு நடிகை கிட்ட பேசினாங்களாம் அதுல ஒரு நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா டாப் சிங்க டாப் சி கிட்ட போய் ஏமா நீங்க நடிக்கிறியாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில நீங்க சொல்லுங்க டர்ட்டி பிக்சர் பார்ட் டூல யார் ஹீரோயினா பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிக்கணும் உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் பிரஸ் பண்ணிடுங்க